Super manaka manaka sambar sadam ready aichi. Hi friends, welcome to Cook with Sangeetha. Inniki namu paaka poradhu sambar sadam. Aamaanga inniki romba healthyana recipe dhaan panna porom. Ena neraiya kaaigarila pottu romba elumiyana muraiyila idu cooker la seiya porom. Seekaramu senjalam. Taste summa appadi irukum. Maina indha recipe pathingana na kolandaigalukaga seiyrene sollalam. Ena enga veetu chinna pasangala idu romba virumbi saapiduvaanga. 2 vayasu kolandaigal irundhu saapidalaam. Indha sambar sadam pathingana vaayila vacha odane appadi urigi ulla poidum. Andha alavukku super ah irukum, soft ah irukum. So இவ்ளோ ருசியான இந்த சாம்பார் சாதத்தை அது எங்க வீட்டு ஸ்பெஷல் சாம்பார் சாதத்தை இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல்ல செஞ்சு காட்ட போறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழ இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆல் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ சாம்பார் சாதத்துக்கு ஃபர்ஸ்ட் அரிசி பருப்புல நம்ம ஊற வச்சுக்கலாங்க அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு 1 கிளாஸ் சீரக சம்பா அரிசி எடுத்துக்கேன் அதையும் இதிலே போட்டுக்கலாம் இந்த அரிசி பாத்தீங்கன்னா 250 கிராம் இருக்கு சீரக சம்பா அரிசில பண்ணும்போது நல்லா வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்கும் தோரம் பருப்பு 1/2 கிளாஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் எந்த கிளாஸ்ல அரிசி எடுத்தீங்களோ அதே கிளாஸ்ல தான் அரிசி எடுக்கணும் பருப்பும் எடுக்கணும் ஈவன் தண்ணி அளவும் எடுக்கணும் இப்போ இது நல்லா 2-3 வாட்டி அலசி எடுத்துட்டு வந்தறங்க நல்லா அலசிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி வச்சிருக்கங்க இந்த அரிசி பருப்பும் ஊறுட்டுங்க ஒரு பக்கம் எடுத்து வச்சிடுங்க சாம்பார் சாதம் பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சிட்டங்க இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் நான் தேங்காய் எண்ணெயில தாங்க சமைக்கிறேன் நீங்க நார்மலா எந்த எண்ணெயில சமைப்பீங்களோ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுலயே 1/2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க அடுப்பனல் இப்போ மீடியமா வச்சுக்கோங்க தேவையான பொருட்கள்லாம் இப்போ போட்டுறலாம் 1 டீஸ்பூன் கடுகு எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் இதுலயே போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிடுச்சு இதோடயே 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டுக்கலாம் 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பணல் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க இதோடயே சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் சின்னதா 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பணல் மீடியமா வச்சிட்டு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து கலரி கொடுங்க இந்த வெங்காயம் நல்லா செவக்கிற வரைக்கும் வதக்கலாங்க வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்தா போடுங்க இப்போ 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி எடுத்து வச்சிருக்கேன் இதிலேயே 1 டீஸ்பூன் தண்ணி ஊத்துங்க இது நல்லா mix பண்ணிக்கோங்க நான் வந்து பெருங்காய தூள் போட்டுருக்கேன் ஈவன் கட்டி பெருங்காயம் இருந்தா கூட அத நல்லா சுடு தண்ணியில கரைச்சிட்டு அந்த தண்ணியை ஊத்தலாம் இந்த அளவு கரைச்சிட்டா போதும் இதிலே 2 கொத்து கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம் இப்போ இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க அவ்வளவுதாங்க இந்த அளவு கலரி கொடுத்தா போதும் இதோடயே பழமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் நான் நல்லா பெருசா கட் பண்ணிருக்கேன் ஈவன் நீங்க பொடியா வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இதுல கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து கலரி கொடுங்க நம்ம பெருங்காய தண்ணி ஊத்துன உடனே அப்படியே அடியில பிடிக்கும் சோ அத பத்தி ஒண்ணும் கவலைப்படாதீங்க அது தக்காளி கொஞ்ச நேரம் போட்டு வேகும்போதும் அடியில பிடிச்சிருக்க பெருங்காயம் எல்லாம் வந்துரும் இந்த தக்காளி பச்சை மணம் போற வரைக்கும் வதக்கலாங்க தக்காளியில இருந்து தோல்லாம் வெளிய வர ஆரம்பிச்சிடுச்சுங்க சோ இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்ப தேவையான மசாலா பொடி எல்லாம் போட்டுக்கலாம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம் நான் போட்டுருக்க சாம்பார் பொடி வீட்லயே அரைச்சதுங்க நம்ம சேனல்லயே இருக்கு வேணா செக் பண்ணி பாருங்க ஈவன் கடையில வாங்குனதா இருந்தா கூட போட்டுக்கலாம் பட் சாம்பார் பொடி போட்டிங்கனா தான் உங்களுக்கு இந்த டேஸ்ட் வரும் இதோடயே 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் பொடியும் போட்டுக்கலாம் நான் எங்கலாம் காரம் போறணும் அங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க சாம்பார் பொடியில இருந்து காரம் வரும் அதனால தான் நான் மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன் போட்டுருக்கேன் நல்லா காரம் சாப்பிடுறவங்களா இருந்தா 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி கூட போடலாம் இது 2 டீஸ்பூன் மல்லி பொடியும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து கலரிக்கலாங்க ஒரே ஒரு நிமிஷம் இந்த மசாலாவை எண்ணெயிலேயே வதக்கினீங்கன்னா போதும் மசாலாலாம் நல்லா வதக்கியாச்சுங்க இனிமே தேவையான காயெல்லாம் போட்டுக்கலாம் சின்னதா 2 கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதிலே போட்டுக்கலாம் காய் நீங்க கூடி குறைச்சு போட்டுக்கலாங்க உங்க விருப்பம் தான் ஈவன் 1 கேரட் போட்டா கூட போதும் இதோடயே 1 கைப்பிடி பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் சின்னதா ஒரு சௌசௌ காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாங்க இதோடயே சின்னதா ஒரு நியூக்கல் காய் எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் சௌசௌ காய் நியூக்கல் காய் இது ரெண்டும் இருந்தா கம்பல்சரி போடுங்க ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் நீங்க இதுவரையில கண்டிப்பா சுவைக்காம சுவையா இருக்கும் அடுத்து சின்னதா 2 முள்ளங்கி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் முள்ளங்கியும் போடுங்க அப்பதான் வாசனையா சூப்பரா இருக்கும் லாஸ்டா பாருங்க கத்திரிக்காய் 4 எடுத்து நல்லா நீல நீலமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் இப்ப போட்டுறலாம் கத்திரிக்காய் கட் பண்ண உடனே தண்ணியில போட்டுருங்க இல்லனா கருப்பாயிடும் என்கிட்ட இருந்த காயை வச்சு நான் செய்றேன் நீங்க உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ அதை வச்சு செய்யலாம் பட் நான் இன்னைக்கு இதல போட்ட ஒவ்வொரு காயும் அவ்ளோ ஒரு சுவை கொடுக்கும் அது மட்டும் இல்ல கத்திரிக்காயும் போடணும் முள்ளங்கியும் போடணும் கேரட்டும் போடணும் பீன்ஸும் போடணும் சோ இதெல்லாம் இருக்கும்போது அதுக்கு ஒரு சுவை பட் இதல ஏதாவது ஒன்னு ரெண்டு காய் இல்லனா பரவால அப்பி சுவை நல்லா இருக்கும் பட் இதெல்லாம் போடும்போது அந்த காயில இருந்து வர சுவை நமக்கு கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்னு சேர்த்து கலரி கொடுங்க அதே மாதிரி காய் வந்து நீங்க கூடி குறைச்சு போட்டுக்கலாங்க உங்க விருப்பம்தான் ஏனா இந்த மாதிரி காய் நிறைய போடும்போது நல்ல குழஞ்சு வேகறதுனால காய் ஓரளவுக்கு கரஞ்சிடும் அப்ப நல்ல டேஸ்டாவும் இருக்கும் குழந்தைகளும் காயினே தெரியாம எல்லாத்தையும் வாரி வலிச்சி சாப்பிடுவாங்க எல்லாம் நல்லா கலரி கொடுத்துட்டு 2 நிமிஷம் இத அப்படியே விட்டுருங்க நல்லா பச்சமணம் போற வரைக்கும் வதங்கட்டுங்க காயும் பச்சமணம் போற வரைக்கும் வதக்கியாச்சு சோ இந்த அளவுக்கு எல்லாமே வதக்கிக்கிட்டா போதுங்க சின்னதா ஒரே ஒரு துண்டு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் இப்போ இது நல்லா கரச்சிக்கலாம் புளி ரொம்ப கம்மியாங்க இங்க பாத்துக்கோங்க நல்லா ஏனா இதுக்கு புளி அதிகமா பிடிக்காது இந்த புளி தண்ணி இதுலயே ஊத்திடலாங்க ஈவன் நீங்க சின்னதா ஒரு துண்டு புளி எடுத்து அப்படியே கூட போட்டுக்கலாம் இப்போ அப்படியே ஒரு தடவை கலரிக்கோங்க புளி தண்ணி ஊத்துறதுக்கு அப்புறம் ஒரே ஒரு கொதி வந்தா போதும் அவ்வளவுதாங்க இனிமே நம்ம அரிசி பருப்புலாம் போட்டுக்கலாம் நம்ம அரிசி பருப்பு ஊற வச்சோம்லீங்களா அது தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த அரிசியும் பருப்பும் இதிலே கொட்டிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரி கொடுங்க நீங்க சாம்பார் பொடி பெருங்காயம் எல்லாம் போடும்போது நல்லா கமகமகமன்னு வாசனை வரும் 2 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வதங்கட்டுங்க இந்த அரிசியும் பருப்பும் அவ்வளவுதாங்க அரிசியும் பருப்பும் இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க இனிமே நம்ம தண்ணி ஊத்திக்கலாங்க பாருங்க எந்த கிளாஸ்ல அரிசி பருப்பு எடுத்துமோ அதே கிளாஸ்ல 5.5 கிளாஸ் தண்ணி அளந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த தண்ணி இதிலே ஊத்திடலாங்க நீங்க எந்த அரிசி எடுத்தாலும் இப்போ நான் என்ன தண்ணி அளவு வைக்கிறேனோ அதே அளவு வைங்க கரெக்ட்டா இருக்கும் இந்த சாம்பார் சாதம் உடனே சாப்பிடணும்னா 5.5 கிளாஸ் தண்ணி இல்ல ரொம்ப நேரம் கழிச்சு சாப்பிடணும் அப்படி நல்லா கொலகொலனே சாஃப்ட்டா இருக்கணும் நினைச்சீங்கன்னா 6 கிளாஸ் வரைக்கும் கூட தண்ணி வைக்கலாம் பட் நான் இன்னைக்கு உடனே சாப்பிட போறதனால 5.5 கிளாஸ் தண்ணி வச்சிருக்கேன் சோ இது ரெண்டு அளவுல உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க ஏற்கனவே உப்பு போட்டுருக்கோம் சோ பார்த்து போடுங்க இப்போ அடுப்பன ஃபுல் வச்சிடுங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்னு சேர்த்து கலரி கொடுங்க நீங்க சாம்பார் சாதம் வைக்கும்போது நல்லா கொஞ்சம் பெருசா இருக்கிற குக்கரை எடுத்து அதுல வச்சுக்கோங்க எல்லாம் நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் புளிப்பு கரெக்ட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாங்க இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும் கொதி வர ஆரம்பிச்சிடுச்சுங்க இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க நீங்க இதிலே முருங்கை வேணா கூட போடலாம் एक्चुअली முருங்கை இல்லாத சாம்பார் சாதமே கிடையாது பட் குழந்தைங்க எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா முருங்கை போட்டிங்கன்னு வெச்சுக்கோங்களே அது நல்லா குழஞ்சு வெந்துட்டு நார் நாரா வரும் சோ சாப்பிடும்போது அது இடையில வரதுனால ஒரு டிஸ்டர்பா இருக்கும் சோ நீங்க விருப்பப்பட்டா கண்டிப்பா முருங்கை போட்டுக்கலாம் அதே மாதிரி கோவக்கா போட்டாலும் சுவையா இருக்கும் ஈவன் சொரக்கா கூட போடலாம் இப்போ நான் சொல்றதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க செம்ம அஸ்தலா இருக்கும் அவ்வளவுதாங்க போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு இனிமே குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம் விசிலும் போட்டாச்சுங்க அடுப்பனல் இப்ப மீடியமா வச்சிருங்க இது 3 விசில் வரட்டுங்க அவ்வளவுதாங்க 3 விசில் வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குக்கர் ஆவி போட்டு அதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ குக்கர் ஆவி போறதுக்குள்ள இதுக்கு ஸ்பெஷலா ஒரு தாளிப்பு கொடுக்கணும்ங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிட்டேன் இதிலே ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பனல் கம்மியா வச்சிருங்க இந்த தாளிப்பு கொடுக்கிறது வந்து ஆப்ஷனல் தாங்க விருப்பப்பட்டா செய்யுங்க இல்லனா பரவாயில்ல பட் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப சுவையா இருக்கும் முந்திரி பருப்பு கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கங்க அது இதிலே போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு நீங்க கூடி குறைச்சு போட்டுக்கலாங்க நம்ம விருப்பம்தான் இப்ப கம்மியான அனல்லே இத லேசா செவக்கிற மாதிரி வறுத்துக்கலாங்க லாஸ்டா இந்த மாதிரி முந்திரி பருப்பு பொரிச்சு போடும்போது நல்லா மொறுமொறுன்னு டேஸ்டா இருக்குங்க இந்த அளவுக்கு செவந்தா போதுங்க இதிலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதாங்க நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க குக்கர் ஆவி போயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரா சாம்பார் சாதம் கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு அப்படியே நல்லா கொதிச்சு வந்தது பாருங்க இந்த அளவுக்கு தளதளன்னு இருக்கணும் சோ இந்த ஸ்டேஜ்ல இது அப்படியே லைட்டா மசிச்சு கொடுத்துக்கணும் இங்க பாருங்க இப்படி அப்படியே ஒண்ணும் பதியுமா அப்பதான் அப்படியே நல்லா நொய் சாதத்துல செஞ்ச மாதிரி டேஸ்ட் இருக்கும் சும்மா லைட்டா தான் ரொம்ப பருப்பு கடையிற மாதிரி போட்டு குழச்சிட கூடாது ஏன்னா இதே நல்லா கொலகொலன்னு தான் வெந்திருக்கும் சோ நீங்க மத்து குச்சி வச்சாலும் இப்படி போட்டு கடைய கூடாது இங்க பாருங்க இப்படி வச்சு அழுத்தணும் அவ்வளவுதான் இப்படி அசல் நீங்க ரெஸ்டாரண்ட்ல வாங்கி சாப்பிடுவீங்கல்ல அந்த சுவையில இருக்கும் இது எடுத்த உடனே சாப்பிட்றதுக்கு தான் இந்த கன்சிஸ்டன்சி இதே நீங்க ரொம்ப நேரம் கழிச்சு சாப்பிடணும்னா 6 கிளாஸ் தண்ணி வைக்கணும் அப்படி சும்மா கொலகொலன்னு இருக்கும் நல்லா சாஃப்ட்டா இருக்கும் நீங்க எவ்வளவு நேரம் கழிச்சு சாப்பிட்டாலும் சோ இந்த அளவுக்கு மசிச்சு கொடுத்தா போதுங்க அவ்வளவுதாங்க இப்போ இத நீங்க ஹாட் பாக்ஸ்ல கொட்டி வச்சீங்கன்னா எப்ப சாப்பிடணுமோ அது வரைக்கும் சூடாவே இருக்கும் நான் வந்து இப்போ இது வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கறேங்க இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க முந்திரி பருப்பும் கருவேப்பிலையும் இதிலே போட்டுக்கலாங்க மேல அப்படியே கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம் இந்த மாதிரி நெய் லாஸ்டா ஊத்துறப்ப அப்படியே வாசனையா சூப்பரா இருக்குங்க அப்ப மேல சாதம் காயாமலும் இருக்கும் கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம் சூப்பரா மணக்க மணக்க நம்ம சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் இப்போ நம்ம சாம்பார் சாதம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துறேங்க இப்போ மழை சீசனா இருக்கு இந்த டைம்ல இந்த மாதிரி சாம்பார் சாதம் நல்லா சூடா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்ளோ பிரமாதமா இருக்கும் மீனா பாத்தீங்கன்னா நிறைய பேர் உங்கள கேட்டிருந்தீங்க அக்கா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி டிஃபரண்டா சிம்பிளா நிறைய ரெசிபி போடுங்கன்னு சொல்லிட்டு சோ உங்களுக்காகவே ரொம்ப எளிமையா செஞ்சு காமிச்சிருக்கேன் இதுக்கு மெயினா டிப்ஸ்னு பாத்தீங்கன்னா நான் என்ன காய் போட்டனோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ நான் சொன்ன காய்கள் போடும்போதும் அதுக்குரிய சுவை கிடைக்கும் அது அவ்ளோ ருசி இருக்கும் இதுக்கு மெயினா டிப்ஸ்னு பாத்தீங்கன்னா நான் ரெண்டு சொல்லுவேன் ஒன்னு வந்து தண்ணி அளவு இன்னொன்னு பெருங்காயத்தை தண்ணியில கரைச்சி ஊத்தணும் சோ இதெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா சும்மா அவ்வளவு அட்டகாசமா இருக்கும் இந்த மாதிரி சாதம் போட்டுட்டு அப்படியே மேல கொஞ்சம் நெய் விட்டுட்டு பூந்தி இருக்கு பாத்தீங்களா அதாவது காரா பூந்தி இது மேல போட்டு எல்லாம் கூட்டி சாப்பிடும் போதும் அவ்வளவு ஒரு சுவையா இருக்கும் இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் சுட சுட இருக்கு இந்த சாம்பார் சாதத்தை சாப்பிட்டுருவாங்க செம்மையா இருக்குங்க சான்ஸே இல்ல நம்ம போட்ட காய் இருக்கு பாத்தீங்களா ஒவ்வொன்றும் அவ்வளோ ஒரு சுவையை கொடுக்குது செம்மையா இருக்கு முள்ளங்கிலாம் சிலருக்கு பிடிக்காது இல்ல நீங்க இந்த மாதிரி சாம்பார் சாதத்துல போட்டு கொடுங்க அவ்வளோ சுவையா இருக்கும் சோ கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஸ்பெஷலா உங்களுக்கு என்ன வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோல சந்திக்கிறதுக்கு முன்னாடி Facebookலயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல நம்ம சந்திக்கலாம் and then see you bye love you all